अस्सलामु अलैकुम, वेलकम टू माय चैनल। इनकी चैनल एना वीडियो पाक पोरोमना मटन करी वच्ची और कटलेट से पोरोम स्टेकनु सोल्वांगा। इदु इदमारी रेडीमेड पैकेट विक्किदु। इद कोंज नेरम वेडुत्तु वेली वच्चिरुंदोमना इदोड चिल्लाप्ला मारी इदला चिल्लाप्ला पोन पिरगु कटलेट से आरंभिक्कलाम। इदु एन्नन्ना इदु करी वंदु सुत्तम पण्णि அதல கொஞ்சம் உப்பு மிளகாய்லாம் போட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி ஐஸ்ல விக்கும். இது ரெடிமேடா விக்கும். இது அப்படியே கூட பொரிச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இதோட ஜில்லாப்லாம் மாறிடுச்சு. இப்போ நான் தனியா அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது கட்லட் சேர்த்துக்காண்டி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேக்கறேன். அதல கேரட் சேர்த்துக்கறேன். உருளை கிழங்கையும் இதமாரி சீவி சேர்த்திருக்கிறேன். அதில் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கும். அதுக்கு பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு கட்லெட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட்லெட்டில் கையால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொலக்கட்லாம் பிடிப்போம்ல, அதேமாரி கூட செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கட்லெட் டச்சில் வச்சு இதை மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை ஆயிலில் சேர்த்துடலாம். இதை மாதிரி இடவிட்டு சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கட்லெட்டு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கட்லெட்டுக்கு மட்டன் கீமா வச்சு கூட செய்யலாம். இந்த கட்லெட் வந்து சும்மாவும் கிச்சப் வச்சு சாப்பிட்லாம். இதை ரைஸோட கூட இந்த கட்லெட் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கட்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி
मटन कट्लेट इतमी ट्रे पड़ी पांग रोम ना रेसिपी उड़ीचरता इन वीडियो को लाइक पटिड़ें इन चेनल्क सब्सक्राइब पड़ी के अत वीडियो पाकल्ला।